zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், ரெடீம் கோட் தான். எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, எனக்கே தெரியும். சரி ரைட், ஸோ இந்த ரெடீம் கோட் வந்துச்சா இல்லையா, அட்லீஸ்ட் பாகிஸ்தான் தாச்சு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோட எண்டில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கிளிக் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இன்னொரு ரிவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க புயாலேருந்து. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசுவோம். அது வந்து கொஞ்சம் பெரிய ரிவார்டு தான். சரி ரைட், ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் ட்ரை சீரீஸோட ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் நடந்து முடிஞ்சு. ஜஸ்ட்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, ஜஸ்ட்டு அப்லோட் ஆகும்போது ஜஸ்ட்டு கிடையாது. ஸோ 2 lakhs வியூஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த அமௌண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஃபேஸ்புக்கு, யூடியூப், பூயா இது மூணுமே சேர்ந்து 2 lakhs வரணும், ஓகேவா. ஸோ மூணுமே சேர்ந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1,50,000 தான் வந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த இத்தில் தொத்தல் வத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வவுச்சருங்க ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கூட உண்மையிலே நல்லா இருந்திருக்கும், பட் அதுவும் கொடுக்கவில்லை. அப்படி தான் பார்த்திங்கன்னா உண்மை. சரி ரைட், இதை விடுங்க, பாகிஸ்தானுக்கு கொடுக்குறேன்னு சொன்னானுங்களே அது என்னாச்சு, அது அதை விட பெரிய கதை, கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய டெசிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அதில் ரிவார்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்க பெரிய ஒரு கேள்வி, ஓகேவா, கரெக்டாக. ஸோ அதுக்கான பதிலை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஸோ பார்க்கலாம் வாங்க. பட் அதுக்கு முன்னாடி நாம் இந்த பாகிஸ்தான் சர்வரில் முதல்ல ரெடீம் கோட் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக கொடுத்தாங்க. ஸோ என்ன ரெடீம் கோட் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க சர்வர் படி, ஸோ 5,000 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா 3 வவுச்சருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 15,000 பேர் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா ப்ளடி மூன் MP40 வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 9,600 யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கார்டுக்கு வந்து ஈக்குவலான ஒரு ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ரெடீம் கோட் வந்து பாகிஸ்தான்லேருந்து கொடுத்தாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கொடுத்தானுங்க. ஆக்சுவலாக அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த இன்குபேட்டர் வவுச்சரு இல்லை பார்த்தீங்கன்னா இந்த வெப்பன் ராயில் வவுச்சர் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்தானுங்க. 9,600 ஃப்ராக்மெண்ட்ஸ், கோல்டன் யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தானுங்க. பட் இந்த கோட் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சத்தியமாக முடியாது. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா உண்மை. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் சர்வர் கிடையாது. ஸோ ஒன்லி அந்த வவுச்சர்ஸு அப்புறம் அந்த MP40 மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆல் சர்வர்ஸ்க்கு. ஸோ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஆல் சர்வர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல் சர்வருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க சர்வருக்கு மட்டும் போடுற மாதிரி ஒரு கோடு கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த கோடை நம்ம சர்வரில் போடலாமா ப்ரோ, போட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட் வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஸோ இந்தியன் சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கோட்ஸ் வேணும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கவுண்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா 10 தான் இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வர்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்காமல் போயிடுச்சு. பட் பரவாயில்ல, விடுங்க, டேக் இட் ஈஸி. பட் இது விட இல்லாமல் இன்னொரு கோட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இருக்குது. ஸோ அந்த ரிவார்ட்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ்லேருந்து இந்தியன் டீமை பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் அஃபிஷியலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கரண்ட்லி ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எந்த ரீசனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து இந்தியன் பீப்புள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ரீசனால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 23rd 12 தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களால் டக்குன்னு போக முடியல. பட் இன்கேஸ் அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களை ஃப்ளைட் எதே அமுச்சு விட்டேன் போய் இருந்துட்டு அடுத்த மாதம் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். பட் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சடனாக இவங்க வந்து போட்டதுனால ஸோ இந்தியன் டீமால் பார்த்தீங்கன்னா போக முடியல. ஸோ என்னென்ன டீம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேலக்சி ரேசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் எலைட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ தூரம் விளாண்டாங்களே ப்ரோ இவங்களது எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த டோர்னமெண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 crores, அதாவது 1.5 crore ப்ரைஸு இந்தியன் மணி படி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிற டீம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கிடைக்கும், ஓகேவா. இவ்வளோ எஃபெக்ட்ஸ் போட்டு போயிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இந்தியன் டீமுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கேலக்சி ரேசர் அப்புறம் டீம் எலைட் இந்த ரெண்டு டீமுக்கும் பார்த்திங்கன்னா எங்களால் முடியலனா கூட பரவாயில்ல, நாங்கள் வந்து அந்த ப்ரைஸை வந்து பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பட் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கிறது பார்த்திங்கன்னா கன்ஃபார்மே. பட் நம்மளுக்கு இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸோட ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்களான் கேட்டிங்கன்னா, அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. கண்டிப்பாக அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புயலேருந்து ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஓ நைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 26rd, ஸோ 3 சாயந்தரம் 3 பார்த்தீங்கன்னா ஸ்லே பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூயாவோட சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷஃப்லிங் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இது ட்ராப்பா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ராப் தான். எங்கே ப்ரோ ட்ராப்பில் போனால் விழுறதே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. எனக்கும் நானும் அதான் யோசிக்கிறேன். பட் ஆனால் இந்த டைம் இந்த ட்ராப்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பூயா டிக்கெட்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக நார்மலாக ஒரு ட்ராப் வரும்போது பார்த்தீங்கன்னா பூயா டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூயா டிக்கெட்ஸ் கிடையாது. ஸோ கேவன் நைட்டோட அல்டிமேட் பெல்ட்டு, அப்புறம் வெப்பன் லூட் கார்டு, அந்த பேக் பேக் ஃப்ரீ தான். ஸோ கேவன் நைட்டோட ஷாக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். அதில் ஷஃப்லிங் அமௌண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து பூயா டிக்கெட் இல்லாதனால இது வந்து நம்மளுக்கு விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ரிவார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கோடா கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ கோடா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் நடத்துவாங்க. ஸோ அந்த ரூம் மேட்ச்சில் ஜெயிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடா வந்து ஷஃப்லிங் அமௌண்ட்டு, இல்லை நீங்கள் டாப் டெனில் வந்தாலே போதுமான ஷஃப்லிங் அமௌண்ட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கானுங்க. சரி, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போயிட்டு 26 மூணு மணிக்கு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஆறுதல் பரிசாச்சு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது கோடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1.1 lakhs வரைக்கும் நான் பார்த்தேன். ஸோ அதுக்கு மேலே யாரை பார்த்தீங்கன்னு தெரியல. பட் 1.1 lakh வந்து யூடியூப்பில் மட்டும் வாட்சிங் வந்துச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.5 lakhs தான் வந்துச்சு. ஸோ 2 lakhs வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். சரி, ரைட் விடுங்க. ஸோ அடுத்து எல்லாரும் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்த இன்ஃபர்மேஷன் வந்து, ப்ரோ என்ன ப்ரோ அடுத்த வெப்பன் ராயல் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா M14 இருக்குது. ஸோ M14 நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு தான் விடுறானுங்க. ஸோ என்ன கன் விட்டுருக்காங்க, என்ன கன் விட போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ MP5 வந்து விடுறாங்க. ஸோ இப்போ நட் கிராக்கர்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருக்கு இல்லையா டைமண்ட் ராயலில், ஸோ அது பேஸ் பண்ண ஒரு MP5. சரி, ரைட்டு கை. ஸோ இந்த MP5 பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரசி, மேகசின் பார்த்தீங்கன்னா மைனஸு, வேறு லெவலில் இருக்க போது கிளாஷ் ஸ்குவாடுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல், கிளாஷ் ஸ்குவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, அதான் ப்ரோ நான் மேக்ஸிமம் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த MP5 நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரேசி இருக்குது. பட் அந்த அக்யூரேசிக்கு பார்த்தீங்கனா ஒரு டேமேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் வெறித்தனமாக இருந்திருக்கும். பட் என்னோட கணக்கு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ மேகசின் கம்பெனிக்கு, மூமெண்ட் ஸ்பீட் கம்பெனிக்கு, அக்யூரேசி கம்பெனிக்கு எதுவான கம்மி பண்ணிக்க, எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ். ஸோ உங்களுக்கும் அதே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் அக்யூரேசி. ஸோ மேகசின் வந்து மைனஸ். ஸோ இந்த கண்ணை பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த M14 இருக்கு இல்லையா, ஸோ அதை வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான சிங்கிள் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்கு 100 போயிட்டு இருக்கும், மறுபடியும் 0 வந்துருக்கும். ஸோ முதல்ல நீங்கள் 100 ஸ்பின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். பட் இருந்தாலும் அதுக்கு எதாவது ட்ரிக்கு கிடச்சிச்சு அப்படின்னா, எல்லா கன்ஸ்கனுக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு பக்கெல்லாம் வரதில்லை. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராயிட்டானுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம், எதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சரி, ரைட்டு கைஸ், அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அப்டேட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்பு, பெல்லு இதெல்லாத்தையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வீட்டு கிச்சனில் ஸ்நாக்ஸ் காணாமல் போய்டும் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் கைஸ். அண்டில் தென், டடா, பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.